மானை விழி பார்வை திரண்ட கருமேகம் குருதி பொழியும் இடம் சாவடி கனிந்த மொழி பேசி கையில் உதி எடுத்து கர்ம வினை போக்கும் சாவடி ஜெய்சாராம் சாய்பாதம் சமர்ப்பணம் ஜெய்சாராம் சாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜெய்சாராம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எல்லாம் வல்ல சாய்நாதனே பிரார்த்திக்கிறேன் ஜெய்சாராம் சாய் உதி அற்புதங்கள் நம்ம சேனல்ல வந்த பிரார்த்தனைகள் எல்லாமே எல்லாம் வல்ல சாய்நாதன் பாதத்துக்கே சமர்ப்பணம் ஜெய்சாராம் சாய் சொந்தங்களே நம்ம சேனல் மட்டும் இல்லை நீங்கள் எந்த ஒரு சேனல்ல நீங்கள் பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த சாய் சொந்தங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க ஜெய்சாராம் நாம் அடுத்த சாய் சொந்தங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு விலகிரும் அதுதான் நிஜம் ஜெய்சாராம் நிறைய நாம் என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் நம்ம கூப்பிட்டா கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து நிற்பாங்க அதுதான் நிஜம் யார் கூப்பிட்டாலும் உண்மையான அன்போட சாயி அப்பான்னு சொல்லி கூப்பிட்டாலே போதும் கண்டிப்பாக வருவாங்க நீங்கள் நம்பிக்கையாக கூப்பிடணும் அவ்வளோதான் வேணும் வேறு ஒன்றுமே தேவையில்லை அப்பாவுக்கு நம்பிக்கை பொறுமை இந்த ரெண்டு தான் வேணும் நம்மளில் எத்தனை பேர் அப்பா மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுருக்கோம் சொல்லுங்கள் நமக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா மட்டும்தான் சாயி பாபா அப்படின்னு சொல்லி அப்பாவுடைய கால்களை பிடிக்கிறோமே தவிர தேவை முடிஞ்சதும் அப்படியே வந்து தூக்கி போடுறது ஜெய்சாராம் அதுக்கப்புறம் இனி எப்போ நமக்கு தேவை வருதோ அந்த நேரம் வந்து அப்பாவை பாபா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது சரி பண்ணித்தா இந்த தேவை இருக்குது எனக்கு சரி பண்ணித்தா அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அப்பாவுடைய கால்களை போய் பிடிக்கிறோம் அப்படியெல்லாம் இருக்காதீங்க உங்களுக்கு தேவை இருந்தாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி எப்போவுமே ஆத்மார்த்தமாக அப்பா கூட பேசுங்க சாயி என்ன வேலை செஞ்சாலும் அப்பா கூட பேசி பேசியே நீங்கள் வேலை செய்யலாம் நம்ம கூடயே இருக்கார் நிறைய வழியில் அப்பா நமக்கு உணர்த்துவார் உணர்த்திட்டு இருக்கார் அதுதான் நிஜம் நம்பிக்கையாக அப்பா சாயின்னு கூப்பிட்டா கண்டிப்பாக அவர் வந்து உணர்த்துவார் நான் கூட இருக்கேன்னு என்கிட்ட வந்து ஒரு சாய் சொந்தங்கள் ஒருத்தங்க இல்லை நாலு பேர் வந்து போன வாரத்தில் பகிர்ந்தது போன வாரம் வியாழக்கிழமை பதிவு தராதனால நான் இந்த இன்னைக்கு நான் அந்த பதிவு தரேன் ஜெய்சாராம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலு சகோதரிகள் நிறைய சகோதரிகள் வந்து கணவனை பிரிஞ்சிருக்காங்க இல்லையா ஜெய்சாராம் அதுக்கு வந்து நம்ம வந்து சிறப்பாக பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் எப்படியா அந்த என்னோட பொறுத்த வரைக்கும் வந்து நான் நிறைய சாய் சகோதரங்கள்கிட்ட பேசியிருக்கேன் பேசிகிட்டு இருக்கேன் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு வரும்போது அவங்க எப்படி இருக்காங்கன்னா பிரியும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நான் இவர் வந்து ரொம்ப இது பண்ணிகிட்ருக்காரு நான் இனி அவர்கிட்டலாம் பேச விரும்பலை அப்படின்னு சொல்லி நானும் எவ்வளவோ சொல்கிறேன் இல்லைம்மா உனக்கு எவ்வளவுதான் வந்து அம்மா அப்பா எல்லா உறவுகளும் இருந்தாலும் அந்த கணவர் அப்படிங்கிற உறவு கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் போயிடாதீங்க அம்மா வீட்டுக்கு போனால் போயிட்டு வாங்க ஆனால் ஹஸ்பண்டு கூட இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இல்லை முடியவே முடியாதுன்னு சொல்லி இல்லை அவர் ரொம்ப என்னை கொடுமைப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவரோட அவர் சம்பாதிக்க பணம் எல்லாமே இவங்களுடைய கையில் கொடுக்கணும் நான் செலவு பண்ணணும் அப்படின்னு தான் அந்த பொண்ணு விரும்புகிறாங்க ஆனால் அந்த கணவர் என்ன பண்ணுறாருன்னா வீட்டில் நிறைய செலவுகள் எல்லாம் இருக்கும்ல ஆனால் அதுகள்லாம் பார்க்கும்போது இவர் கையில் ஒன்றுமே வராது அப்போ இதனால அந்த பொண்ணுக்கு கோபம் இல்லை இவர் வீண் செலவு பண்ணுறார் அப்படின்னு சொல்லி அம்மா வீட்டுக்கு கோபப்பட்டுட்டு போயிட்டாங்க அம்மா வீட்லேயும் என்ன பண்ணாங்கன்னா தொடர்ந்து வந்து ஒரு 6 மாதம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க 6 மாதத்துக்கு அப்புறமா வந்து பக்கத்து வீட்டில் உள்ளவங்களும் சரி வீட்டில் உள்ளவங்களும் சரி அதை ஒரு குத்தி ஒரு பேச்சு பேச ஆரம்பித்தாங்க ஏன் உன் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்க வேண்டியதானே தேவையில்லாமல் எதுக்கு எங்களை வந்து தொந்தரவு பண்ணிகிட்ருக்கேன் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க திரும்ப அந்த பெண் வந்து ஹஸ்பண்டுக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது ஹஸ்பண்ட் முதல்ல போகாதம்மான்னு தான் இந்த பொண்ணுக்கிட்ட சொன்னது சின்ன பொண்ணு தான் ஒரு 24 வயது ஆகுது போகாதம்மா அப்படின்னு சொல்லி சொன்ன நேரம் இந்த பொண்ணு கேட்கவே இல்லை இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இப்போ வந்து ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசினா ஹஸ்பண்ட் வந்து இல்லை நான் இல்லை நீ எனக்கு வேண்டாம் டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டு வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் இப்போ வந்து சொல்லிட்டு இருந்ததாட்டு அவங்க எனக்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஜெய்சாராம் ஆனால் அந்த நேரம் அவங்களுக்கு வந்து 9 வார திவ்ய விரத பூஜையெல்லாம் வச்சு தெரியாது நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து அப்பா மேல நம்பிக்கையாக அசைக்க முடியாத நம்பிக்கையாக 9 வார திவ்ய விரத பூஜை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு மேஜிக் நடக்கும் அப்படின்னு சொல்லி
ஏன்னா அப்பா சாய்நாதரை வந்து நீங்கள் அசைக்க முடியாமல் நம்புனீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மேஜிக் நடக்கும். அரைக்குறியாக நம்புனீங்கன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஜெய்சாரம். ஏன்னா நம்ம அப்பா சாயின்னு சொல்லி நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம கூப்பிடும்போது கண்டிப்பாக அப்பா நமக்கு கூப்பிட்ட குரலுக்கு விழி தருவாங்க. சரியா, கூப்பிட்ட குரலுக்கு கண்டிப்பாக ஏன் என்னை கூப்பிட்டியம்மா அப்படின்னு சொல்லி என்னை கண்டிப்பாக குரல் தருவாங்க, மறு உத்தரவு நமக்கு தருவாங்க. அதுதான் நிஜம். நான் சொன்ன 9 வார திவ்ய விரதம் பூஜை பண்ணுங்க, கண்டிப்பாக அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி. அவங்களும் தொடர்ந்து 9 வார திவ்ய விரதம் பூஜை பண்ணாங்க. 9 வார திவ்ய விரத பூஜையும் முடிஞ்சாச்சு. அவங்க சொல்கிறாங்க, அக்கா இன்றைக்கி எனக்கு திவ்ய விரத பூஜை முடிஞ்சிடும், அதாவது போன மாதம் சொல்லியாச்சு. அப்புறம் சொல்கிறாங்க, நான் வந்து என்ன தான் திவ்ய விரத பூஜை பண்ண போகிறோம், எல்லாம் இல்லை சாய்நாதன் அப்பா என்னை கண்ணு திறந்து பார்க்கவே இல்லையே, நான் கஷ்டத்தில் தானே இருக்கேன், எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் ரொம்ப என்னை ஏச தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. சின்ன ஒரு இது, ஒரு கப்பை இங்கே வைக்க வேண்டிய கப்பை அங்கே வச்சாலும் அதுக்கு ஏசுவாங்களாம், நீ ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்க வேண்டியதானே, எதுக்கு நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லி. நான் அப்போவே சொன்னேன் இல்லையா, நீ ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்க வேண்டியதானே, எதுக்கு நீங்கள் போன. ஏன்னா நிறைய சாய் சொந்தங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன், அவங்கக்கிட்டே இருந்து கிடைக்கக்கூடிய அனுபவம் தான் நான் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறது. தயவு செஞ்சு கண்டிப்பாக உன்னோட கணவர் திரும்ப வருவார் உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு, நீ போ, கண்டிப்பாக நீ போவம்மா உன்னோட கணவர் கூட அப்படின்னு சொல்லி ஜெய்சாரம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் திவ்ய விரத பூஜையின் போதும் அப்படி தான் அப்பா கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணது. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்காங்க, அவரே ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்காரு. சரி நான் அவனை மன்னிச்சிட்டேன், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதாட்டு அவங்க எனக்கு சொன்னாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க சொன்ன நேரத்தில் தொடர்ந்து 3 சகோதரிகள் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டது ஜெய்சாரம். ஒரு சகோதரி வந்து தன்னுடைய குழந்தையுடன் அவங்க வந்து அம்மா வீட்டில் இருந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொரு சகோதரி வந்து தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்ருக்காங்க, நான் வந்து டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி 13ஆம் தேதி அல்லது 16ஆம் தேதி போகிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த 2 டேட்டில் ஏதாவது ஒன்று தான் அவங்களுக்கு. நம்ம கமெண்டில் கூட அவங்க பண்ணியிருந்தாங்க, என்ன என்னோடய ஹஸ்பண்டோட சேர்த்து வச்சதுக்கு நன்றி சாயப்பா அப்படின்னு சொல்லி ஜெய்சாயராம். அதே மாதிரி இன்னொரு சாயராம் வந்து தன்னுடைய கணவர் வந்து எப்போவுமே ரொம்ப அடிக்கிறது, குடிச்சிட்டு தொந்தரவு பண்ணுறது இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்களாம். இப்படிப்பட்டவரை கூட எல்லாம் வந்து சாய்நாதன் அப்பா 9 வார திவ்ய விரத பூஜைன்னு செஞ்சு அப்பா வந்து அந்த மனுஷனை வந்து நல்ல மனுஷனாக மாட்டியிருக்கார் அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட தந்தது. நீங்கள் எவ்வளோ தூரம் எல்லாம் வல்ல சாய்நாதன் அப்பாவை நம்புறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு அதிசயம் நடக்கும். நம்பிக்கை மட்டும்தான் சாய், நம்புங்க, ஆத்மார்த்தமாக நம்புங்க, நிஜமாக உங்களுக்கு அதிசயம் நடக்கும். நான் வந்து எனக்கு ஒரு பிரார்த்தனை இருக்குது, இந்த பிரார்த்தனையை நான் அங்கே கொண்டு போனால் அவங்க பிரார்த்தனை பண்ணால் எனக்கு நான் என்னோடய ஹஸ்பண்டோட சேருவேனா, இல்லைனா என்னுடைய கணவர் குடியிலிருந்து மீண்டு வருவாரா, இல்லது என்னுடைய பிள்ளை நோயிலிருந்து நான் நோயிலிருந்து மீண்டு வருவேனா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை குப்பையில் தூக்கி போடுங்க. நீங்கள் அடுத்தவங்கக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுல எந்த தப்பும் கிடையாது, ஆனால் நீங்களும் ஆத்மார்த்தமாக அப்பா கிட்ட மண்டிட்டு பிச்சை கேட்கணும், கண்டிப்பாக அதிசயம் நடக்கும். நீங்கள் அப்பா கிட்ட எனக்கு நீ அதிசயம் பண்ணு, உன்னை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அப்பா உங்களுடைய கையை இறுக்கமாக பிடிச்சிருக்கிறது உங்களால் உணரப்படும், நிழலாக உங்களை அப்பா பின்தொடர்றதும் நீங்கள் நல்லாவே உணரலாம். நம்பிக்கையாக கூப்பிடுங்க, சாயின்னு கூப்பிடுங்க, குருவேன்னு கூப்பிடுங்க, தாத்தான்னு கூப்பிடுங்க, என்ன வேணாலும் சொல்லி கூப்பிடுங்க, ஆனால் ஆத்மார்த்தமாக கூப்பிடுங்க. உயிருள்ள தெய்வம், உன்னத தெய்வம், கலியுலக தெய்வம், கண்கண்ட தெய்வம் சாய் மட்டும்தான். நம்பிக்கையே இல்லாமல் சாயப்பாவை தேடினா கண்டிப்பாக வழி கிடைக்கவே கிடையாது. அதே மாதிரி இப்போது ஒருத்தங்க உங்களுக்கு அது பிடித்த நபராக இருந்தாலும் சரி, பிடிக்காத நபராக இருந்தாலும் சரி, கமாண்டாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்களோட வந்து நக்கல் அடிக்கிற மாதிரி, அவங்களுடைய மனசை வந்து பிச்சு எறிகிற மாதிரி வார்த்தைகளெல்லாம் தயவு செஞ்சு எப்போவுமே வெளிப்படுத்தாதீங்க. உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கலையா அந்த இடத்துலேருந்து அப்படியே போயிருங்க. இன்றைக்கி ஒருத்தரை உங்களுக்கு பிடிக்கலையா, நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அவங்கள பிடிக்கும். இன்றைக்கி யாரை ரொம்ப பிடிச்சிட்ருக்கோ நாளைக்கு அவங்கள பிடிக்கவே செய்யாது, அந்த மாதிரி வெறுத்து ஒதுக்கிடுவோம். அந்த மாதிரிப்பட்ட மனுஷன்தான் நாம.
அப்படி இருக்கும்போது உங்களை யாராவது கடும் சொல்லு வச்சு பேசுனா நீங்க எப்படி தாங்கிப்பீங்க? மனசு நொந்து அழுவீங்க தானே, என்னை இப்படி பேசிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் அடுத்தவங்களை நீங்கள் பேசினாலும் அடுத்தவங்களுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லி உணருங்க. அதே மாதிரி ஒரு வார்த்தையினால் நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்கிறீங்க. யாராவது ஒருத்தங்களுக்கு உங்கள் குடும்பத்துலேயோ உங்கள் நண்பர்களை யாராவது ஒருத்தங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, உனக்கு இது தேவைதான் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னா வேறு ஏதாவது சாபம் மாதிரி ஏதாவது வார்த்தைகளை ரொம்ப கொடூரமான வார்த்தைகளை விட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வார்த்தை உங்களுக்கு உங்களுக்கு வரும், உங்களுக்கு இல்லைன்னா உங்களுடைய குழந்தைகளை வந்து கண்டிப்பாக தாக்கும். ஜெய்சாராம், என்னுடைய குழந்தைங்க உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஜெய்சாராம், கண்டிப்பாக நம்மளுடைய குழந்தைகளை தாக்கும். அதனால் யாருக்காக இருந்தாலும் சரி நல்லா இரு அந்த அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். உங்களுக்கு மனசு கஷ்டம் ரொம்ப கஷ்டப்படுத்து தான் யாராவது உங்களை வந்து தாக்குறாங்களா, திரும்ப எதிர்த்து அந்த வார்த்தையை நம்ம கொடுக்கவே வேண்டாம். அந்த இடத்துலேருந்து கடந்து போகும்போது சாயி சமர்ப்பணம்னு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு கடந்து போங்க. எல்லாம் வல்ல சாய்நாதன் அப்பா அந்த இடத்துல நின்று கண்டிப்பாக கேட்பாங்க ஜெய்சாரம். அது நூற்றுக்கு நூறு உண்மை, நம்புங்க, ஆத்மார்த்தமாக நம்புங்க. எல்லாருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பா சாய்நாதனை வேண்டும். நமக்கு என்ன தேவையோ நம்மளுடைய தேவையை அறிஞ்சு கண்டிப்பாக நம்மளுடைய அப்பா நம்ம கிட்ட வந்து இருப்பாங்க. ஜெய்சாரம், நம்புங்க, நம்பித்தான் பாருங்க, அவர் யாருன்னு சொல்லி அவரே நிரூபிப்பார். ஜெய் சாராம், ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ்கி ஜெய். ஜெய் சாராம், சாய்பாதம் சமர்ப்பணம். ஜெய் சாராம். கருணை விழி பார்வை திரண்ட கருமேகம் குருதி பொழியும் இடம் சாவடி, கனிந்த மொழி பேசி கையில் உதியெடுத்து கர்ம வினை போக்கும் சாவடி.